கோவை காந்திபுரம் உக்கடம் ரயில் நிலையம் உள்ளிட்ட மாநகர பகுதியில் நேற்று பிற்பகல் கனமழை பெய்த நிலையில் காந்திபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி பொது சுகாதார அலுவலகத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. அதேபோல மழைநீர் தேங்கியதால் சாய்பாபா காலனி காய்கனி மொத்த வணிக வளாகத்தில் வியாபாரம் பாதிக்கப்பட்டது. மொத்த வணிக வளாகத்தில் விவசாயிகள் விளைவித்த வேளாண் விளைபொருள் காய்கறி மூட்டைகளாக விற்பனைக்கு அடுக்கி வைக்கப்பட்ட பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரில் காய்கறிகள் அழுகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரும் வாரங்களில் வடகிழக்கு பருவமழை சூடுபிடித்தால் மழைக்கு பின் கோவையின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் தேங்காதபடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை வலுத்துள்ளது. கோவை காந்திபுரம் உக்கடம் ரயில் நிலையம் உள்ளிட்ட மாநகர பகுதியில் நேற்று பிற்பகல் கனமழை பெய்த நிலையில் காந்திபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி பொது சுகாதார அலுவலகத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. அதேபோல மழைநீர் தேங்கியதால் சாய்பாபா காலனி காய்கனி மொத்த வணிக வளாகத்தில் வியாபாரம் பாதிக்கப்பட்டது. மொத்த வணிக வளாகத்தில் விவசாயிகள் விளைவித்த வேளாண் விளைபொருள் காய்கறி மூட்டைகளாக விற்பனைக்கு அடுக்கி வைக்கப்பட்ட பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரில் காய்கறிகள் அழுகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரும் வாரங்களில் வடகிழக்கு பருவமழை சூடுபிடித்தால் மழைக்கு பின் கோவையின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் தேங்காதபடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை வலுத்துள்ளது. கோவை காந்திபுரம் உக்கடம் ரயில் நிலையம் உள்ளிட்ட மாநகர பகுதியில் நேற்று பிற்பகல் கனமழை பெய்த நிலையில் காந்திபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி பொது சுகாதார அலுவலகத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. அதேபோல மழைநீர் தேங்கியதால் சாய்பாபா காலனி காய்கனி மொத்த வணிக வளாகத்தில் வியாபாரம் பாதிக்கப்பட்டது. மொத்த வணிக வளாகத்தில் விவசாயிகள் விளைவித்த வேளாண் விளைபொருள் காய்கறி மூட்டைகளாக விற்பனைக்கு அடுக்கி வைக்கப்பட்ட பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரில் காய்கறிகள் அழுகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரும் வாரங்களில் வடகிழக்கு பருவமழை சூடுபிடித்தால் மழைக்கு பின் கோவையின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் தேங்காதபடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை வலுத்துள்ளது.